ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விஓவி ட்ராமாஸ் தமிழ். சூப்பரான கொரியன் ஃபேன்டசி ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூவாக பார்க்குறக்கு முன்னாடி கடைசி இதோட விட்டுருந்தோன்னா அந்த டீஸோ நம்ம காங்ஜியோட முதுகில் குத்திட்டான். அந்த வில்லன் கூட கூட்டு சேர்ந்துட்டு காங்ஜியை போட்டுதில் முடிவு பண்ணிட்டான். கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை கழட்டிட்டு அவனை குத்தலாம் கொண்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற சமயத்தில் நடந்தது அப்படிங்கிறதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான், கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை கழுத்துனதும் வைல்டாக மாறிடுறான் காங்ஜி. குமிகோவா குமிகோவும் மாறினதும் ஈவன் மனுஷங்களுக்கே ஒரு தற்காப்பு இருக்கும் இல்லையா, நம்மளை அடிக்க வந்து திருப்பி அடிப்போம் இல்லையா, அந்த தற்காப்புக்காக தன்னை தாக்க வந்த டீசோவை கிழிச்சு விட்டுடுறான். நெஞ்செல்லாம் காயமாயிடுது. இதை பார்த்த செங்காக்கு பயமும் வந்துடுது. காங்ஜியை காங்ஜியாக பார்க்காம ஒரு மிருகமாகவும் மான்ஸ்டராகவும் பார்க்குறான். இல்லையும் செங்காலா, மான்ஸ்டர் யார்டா நீ, எங்கள் அண்ணன்கிட்ட வராத, எங்களை விட்டு போட அப்படின்னு கீழே கிடக்கிற கல் கட்டையை தூக்கி அடிக்க அவ்வளோதான் பாவம் காங்ஜி மனசுடைஞ்சு போய்ட்றான். இந்த பக்கம் தாமா வந்து தெரிய வந்திருப்பாங்க இல்லையா காங்ஜியை. தாமா மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, கூட பாடி கார்டும் வந்திருப்பான். தாமா அந்த காட்டுக்குள்ளே ஒரு குகை இருக்கும் இல்லைங்களா, மூன்லைட் கார்டன்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் அங்கே வந்துட முடியாது, கரெக்டாக வழி தெரிஞ்சு சொல்கிறவங்களால மட்டும்தான் அங்கே வர முடியும். அது மனுஷங்களால் சுத்தமாக வர முடியாது இல்லையா. அந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே தாமா வந்திருப்பாங்க, நம்ம காங்ஜிக்கிட்டேயும் ஜங்ககிட்டையும் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கண்டிப்பாக செங்காவை கூப்பிட்டு இவன் போயிருப்பான் காங்ஜின்னு சொல்லி தேடி வராங்க. ஆனால் தாமா வள வழியை கண்டுபிடிக்க முடியல. பாடிகார்ட் சொல்கிறான், தாமா நீங்கள் வழியை தவற விட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே இந்த மரங்களை நம்ம க்ராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற சமயத்தில் இங்கே செங்கா வந்து மான்ஸ்டர் எங்கள் அண்ணன்கிட்ட வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஏற்கனவே டீசோக்கு வந்து அந்த ரத்த காயமில் ஏற்பட்டதுனால அவனும் மயக்கத்தில் இருப்பான். செங்கா என்னாச்சு செங்கா அப்படின்னு காங்ஜி பார்க்க வர, மற்ற ஆட்கள்லாம் காங்ஜி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர ஒரே கத்து தான் காங்ஜி. அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் அடித்து போட்டுட்டு செங்காவை தூக்கிட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறப்ப தான் அந்த கேங்ஸ்டருக்கு கழுத்தில் அடிபட்டு எல்லாருக்கும் சாகவெல்லாம் இல்லை அடிபட்டு கிடக்கிறாங்க. டீசோ தட்டு தடு மாதிரி எழுந்து நடக்க முடியாமல் நடக்கிறான். இந்த பக்கம் நேவி மாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவர்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா காங்ஜி போக விட மாட்டாங்க அப்படின்னு தாமோட அப்பாவுக்கு தெரியும். அதனால லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக தான் பண்ணுறாங்க. தெரிஞ்சு வந்தவர் எங்கிட்ட கேட்காம எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க, காங்ஜி அந்த பையன் எதுக்காக இருந்து அனுப்பிச்சிங்க, செங்காவி கூட அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேர் தவறு பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ, இல்லை நேவி மாஸ்டர் நாங்கள் எல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுத்தோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல அப்படிங்கிறப்போ அந்த ஸ்கூல் கூட ஸ்டூடெண்ட் வந்து தாமாவோட அப்பாவை பார்த்து, மாஸ்டர் பாடிகார்டு தாமாவை காட்டுக்குள்ளே காங்ஜி தேடி போனாங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு சொன்னதும் தான் தாமாவோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் அந்த குகையை தான் காட்டுறாங்க. இந்த குகைக்குள்ளே காங்ஜி செங்காவை தூக்கிட்டு வந்திருப்பான். இந்த ஆட்கள்லாம் அடிபட்டு கிடந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பிரேஸ்லெட் இருக்கும், அதை தாமா எடுத்து வச்சுப்பாங்க. இந்த பிரேஸ்லெட் கையில் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக குமிகோவாக மாறியிருப்பான். காங்ஜி காபத்துன்னு சொல்லிட்டு தேட ட்ரை பண்ணுறாங்க. அந்த குகை இருக்கிற இடத்துக்கு போக இவங்களால் முடியலை. இங்கே செங்கா பயங்கரமாக கத்துறான். காங்ஜி பொறுமையாக இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுதான் செங்கா என்னோட நிலைமை, நான் பாதி மனுஷன் பாதி குமிக்கோ, என்னை மான்ஸ்டர்னு சொல்லாத, இது நானாக விரும்பி ஏற்றுக்கிட்டது கிடையாது, எங்கள் அம்மா மனுஷி அப்பா குமிக்கோ, புரிஞ்சுக்கோன்னு என்னதை எடுத்து சொன்னாலும் செங்கா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை காங்ஜி சொல்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், என் கூட வாழணும், என்னை லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இங்கே நீ பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த செங்கா கால் எதுவுமே ஏறல. அப்போ பாட்டுக்கு அந்த குகையை விட்டு வெளியே ஓடி வரா. இந்த பக்கம் எகேன் அந்த குகை இருக்கிற இடத்துக்கு தாமாவும் பாடிகார்டும் தேடி தேடி வராங்க. ஆனால் கண்டே பிடிக்க முடியல. எகேன் பாடிகார்டு சொல்கிறான், இல்லை தாமா நீங்கள் வழி தவற விட்டுட்டீங்க, எகேன் எகேன் இந்த இடத்த தான் நம்ம பாஸ் பண்ணி வரோம், நீங்கள் அந்த குகை என்னமோ சொல்கிறீங்க இல்லையா அதை நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரியே இல்லை அப்படிங்கப்போ ஓடி வந்த செங்கா கரெக்டாக வில்லனோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த பக்கம் வில்லனோட ஆட்கள் மழை ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸு அந்த ப்ராஸ்டியூட் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஹெட்லடிக்கும் தெரிய வருது. செங்காவை தேடுறதுக்கு இவங்களும் ஆட்கள் அனுப்பிச்சிருப்பாங்க, வில்லனோட ஆட்கள் எங்கே அங்கேன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க, இந்த பக்கம் காங்ஜி வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாத்தையும் முட்டி போட வச்சு என்னத்தடா பார்த்தீங்க அப்படின்னு கேட்க வில்லனும் அங்கே வந்துடுறான். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் காங்ஜியை முரடன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா ஒரு மிருகம். அந்த டீசோ காங்ஜி கையிலிருந்து பிரேஸ்லெட்டை எடுத்ததும் அவன் வந்து ஒரு மிருகமாக மாறிட்டான். கண்ணெல்லாம் கலர் மாறிடுச்சு, கையில் நகமெல்லாம் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்து ஒரு மிருகம் கூமிக்கும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் வில்லனுக்கும் எல்லாம் புரியுது, வில்லன் கூட இருக்கிற அடையாளுக்கும் புரியுது. நான் வில்ரங்கை வந்து கொன்னது, அப்போது வில்ரங் எப்படி இருந்தானோ அந்த அடையாளத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த நூனா வந்து கர்ப்பமாக இருந்திருக்கா, நூனாவோட பையன்தான் காங்ஜியாக இருக்குமோ, இது எப்படி நடந்தது, அப்போ அந்த பிரேஸ்லெட் அவன் பவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு வில்லன் கோர்வை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். அங்கே தட்டு தட்டு மாதிரி டீசோவை உதச்சி விட்டுட்டு, இதுக்கப்புறம் தங்கச்சி எனக்கு தாண்டா, நீ காங்ஜியை கொன்னே இருந்தாலும் தங்கச்சி விட்டுருக்க மாட்டேன், இன்றைக்கி நைட் நானும் அவளும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ டீசோ கதடுறான். அங்கே இருக்கக்கூடிய அந்த அடியாளுங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கேங்ஸ்டர் மாதிரி காங்ஜிக்கிட்ட வந்து அப்பவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே காங்ஜி வந்து குமிகோவாக மாறினா கூட அடிச்சு போட்டு தான் போயிருப்பார், தப்பிக்கிறதுக்காக கொண்டிருக்க மாட்டார், எல்லோரும் கொண்டு போட்டுருங்க.
இதெல்லாம் காங்சி கொண்டதாக தான் எல்லாரும் நினைக்கணும், அவன் ஒரு மிருகம் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பாட்டுக்கு வந்துடுவான். வில்லனோட அடியால் தான் எல்லாரையும் கொண்டு போட்டு வருவான். எங்கள் சீன் அப்படியே கட் பண்ணால் அந்த அகாடமிக்கு வந்துட தாமாவோட அப்பா வந்து நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படிங்க, பரவாயில்லையே இந்த மலைகளுக்கு நடுவில் தான் இப்படி ஒரு அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கியா, இப்படி ஒரு ரகசியமான ஸ்கூல் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அந்த காங்சி செங்கா, காங்சியை பற்றின ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ செங்கா எங்கிட்ட தான் இருக்கா. காங்சி வந்து மனுஷன் இல்லை போலியே, அவங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினச்சா அவன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட் தான் அவன் பவரை கண்ட்ரோல் பண்ணுது. அவன் ஒரு கூமிக்கோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை நீ தானடா கொண்ண அப்படிங்க, லூசுத்தனமாக உளராதேங்கிறாங்க. அவங்க அப்பாவை உன் கையால் தான் கொன்னேன், அது அவனுக்கு தெரிய வந்தால் அவன் வைல்டாக மாதிரி உன்னையே கொண்டுருவான் அப்படிங்கிறாங்க. இதை எதையுமே தாமோட அப்பா காதில் வாங்கிக்காம முதல்ல இங்கேருந்து போ, இங்கே நாங்கள் அகாடமி வச்சு நடத்துறதுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இந்த வில்லன் போனதும் அவன் நின்ன இடத்துல நிறைய உப்பு தூக்கி போடுங்க, இவன் போலன்னா இவன் மேலே உப்பு போடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க மேலே உப்பு தூக்கி போடுறது வீசுறது அப்படிங்கிறது பயங்கரமான அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து ஒரு சாத்தான் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிரும். வில்லனும் அப்படி தான் சம அவமானமாக ஃபீல் பண்ணுறான். இங்கே காங்சியை கண்டுபிடிக்க முடியல, பிரேஸ்லெட் கையில் இருக்குது, இது இல்லைன்னா காங்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் குபிகோவாக மாறியிருப்பான் அப்படின்னு தாமா ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் காங்சி செங்கா ஓடி போயிட்டா இல்லையா, அந்த சுகம் ஒரு பக்கம், நம்ம கையில் பிரேஸ்லெட் இருந்திருந்தால் எங்கேயே நம்ம மனுஷனாக மாறியிருப்போம், செங்காக்கு நம்ம சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை புரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல பிரேஸ்லெட்டு தேடி வந்தால் அங்கே எல்லோரும் செத்து கிடக்குறாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டுருக்கா, அந்த கேங்கோட ஹெட்டாக இருந்தால் கேங்ஸ்டரு, அவன் என்னை காப்பாற்று காங்சி அப்படிங்க, என்னை கொல்றதுக்காக வந்தவன், என்னை இந்த நிலைமையில் மாற்றினவன், உன்னை எதுக்கு நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் என்னமோ கத்தி எடுத்து குத்த வராரு போல இருக்குது கோபத்தில் காங்சி. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இங்கே இருக்கிற நேவி மாஸ்டர் தான் காட்டுறாங்க, அவருக்கு அது ஃபீல் ஆகுது. தியானம் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. அப்போ தான் நம்ம காங்சி இந்த அகாடமிக்குள்ளே வராங்க. தாமாவோட அப்பா, அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ காங்சி இங்கே வந்தது தாமாவை பார்க்குறதுக்கு. தாமா கூட இருக்கிறப்போ காங்சியோட பவர் கொஞ்சம் கம்மி ஆகும். ஒரு வாட்டி தாமா பேசுகிறப்ப கூட கண்ணோட கலரெல்லாம் மாறிட்டு வந்திருக்கும் இல்லைங்களா நார்மல் ஆகிட்டு. அதனால நான் தாமாவை பார்க்கணுங்கிறதுக்கு காங்சி ஃபஸ்ட்டு முட்டி போடு, அமைதியாரு, சரண்டர் ஆகுங்கிறதுக்கு நான் இங்கே வந்தது தாமாவை பார்க்க, தாமா கூப்பிடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை கொள்கிற மாதிரி போயிடுறாரு. கொள்றதில்ல, கொள்கிற மாதிரி கழுத்து நெறிக்க போயிடுறாங்க. அவ்வளோதான், தாமோட அப்பா கோவம் தடுத்து, காங்சி அவ்வளோதான், நான் உனக்கு கொடுத்த டைமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவனை ரிலீஸ் பண்ணலை, உன் கையை அவன் மேலேருந்து எடுக்கலைன்னு வெயி, நானே கொண்டுடுவோம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக தாமா வராங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க, அந்த இடத்தையும் கோங்கையும் கண்டுபிடிக்க முடியல, ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்போ காங்சி இங்கே இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா பேசாமல் இருங்க, காங்சி எதுவும் பண்ணாதீங்க, அவன் மேலே என்ன தப்பு இருக்குது, மனுஷங்களால் நாமே தற்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாக்க வரவங்கள எதிர்த்து தாக்குறோம், இதே குணம் தான் மிருகத்துக்கும் இருக்குது, எந்த மிருகமும் நம்மளை வந்து தாக்கிறது கிடையாது, அதோட இடத்துல வந்தால் தான் தாக்குது. இந்த காங்சி எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தாமா என் வழியில் நிற்காத, உன்னோட அப்பா நீ என் பொண்ணு அப்படிங்கிறது கூட நான் பார்க்க மாட்டேன், தள்ளி போங்கிறதுக்கு இல்லைப்பா என்னால் தள்ளி போகவும் முடியாது, காங்சி விட்டு போகவும் முடியாது, அவன் இருக்கிற நிலைமைக்கு ஒரு வகையில் நாமளும் காரணம், அவனை அகாடமி விட்டு அனுப்பாமல் இருந்தீங்கன்னா வயல்டாக மாறி இருக்கவே மாட்டான், டீசோவும் என்னென்னோ பண்ணி வச்சுருக்கான்ப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல தாமாவோட அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க. தாமா வந்து சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் காங்சி விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காங்சியோட கையை பிடிச்சி நின்றுக்க, அது வரைக்கும் காங்சி வந்து ரொம்ப வயல்டாக இருந்திருப்பாங்க, தாமா சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அடித்து வச்சுருப்பாங்க இல்லையா அவனை கூட விட்டுருப்பாங்க, ஆனால் மற்றபடி கண்ணோட கலரு கையில் இருக்கிற நகலாம் அப்படி தான் இருக்கும். தாமா கையை பிடிச்சதுமே அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மிருகமாக மாறினதும் நாம் நேசித்தவன் நம்மளை விட்டு பயந்து பார்த்து ஓடி போயிட்டா, ஆனால் தாமா நாம் இருக்கிற கோலத்தை பார்த்ததுக்கப்புறமா கூட பயப்படாமல் நம்ம பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் நம்மளுக்காக நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காங்சியோட கண்ணோட கலரு கையில் இருக்கிற நகமெல்லாம் நார்மல் ஆகி நார்மல் மனுஷன் மாதிரி காங்சி இருக்க சுற்றி பார்க்குறவங்களுக்கே ஷாக்காக இருக்குது, ஈவன் தாமாவுக்கு கூட ஷாக்காக இருக்குது. தாமாவை பார்த்துட்டு காங்சி குழந்த மாதிரி சிரிப்பான். அதுக்கப்புறம் நேவி மாஸ்டர் மாதிரி உட்கார வச்சுட்றாங்க. இப்போ காங்சியோட கையில் பிரேஸ்லெட் இருக்குது. நேவி மாஸ்டர் கேட்குறாங்க, உன்னை மிருகமாக மாற்றினதுக்கு நாங்களும் ஒரு காரணம், எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நான் உன்னால் எந்த ஒரு உயிரும் போயிடலை அப்படிங்க, சத்தியமாக இல்லை மாஸ்டர் நான் யாரையும் கொல்லலை, என்னை தற்காத்துக்கிறதுக்காக தாக்கினேனே தவிர எங்க கையால் ஒரு உயிர் கூட போகலை அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு காங்சி என்ன தான் நடந்ததுங்கிறப்போ அங்கே நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குற காங்சிக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, ஏன்னா மிகப்பெரிய துரோகத்தை தாங்கிட்டுருக்கான் இல்லையா, காதலிச்ச செங்காவும் புரிஞ்சுக்கலை, சின்ன வயசுலேருந்து வளர்ந்த டீசோவும் நம்மளை ஒரு ட்ராப்பாக செட் பண்ணி அவன் தப்பிக்க பார்த்துட்டானே, நம்மளை கொல்ல பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணேன். நேவி மாஸ்டருக்கு புரியுது, காங்சி நீ மட்டும் மிருகம் கிடையாது, உனக்குள்ளே மட்டும் இங்கே மிருகம் கிடையாது, இங்கே மனுஷனாக சுற்றிட்டுருக்க பல பேருக்குள்ளே மிருகம் இருக்குது, உனக்குள்ளே இருக்கிற மிருகம் உன்னோட உடம்பு ரீதியாக தெரியுது, பார்க்க கண்ணோட கலர் மாறுது, உன்னோட கை நகம் எல்லாமே கும்மிக்கோ மாதிரி வளருது அதனால் தெரியுது, பட் இங்கே இருக்கிற பல பேருக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற மிருகம் என்னங்கிறத அவங்க காட்டுறதில்ல, அதை லாவகமாக யூஸ் பண்ணி விளாண்டுட்டுருக்காங்க.
தாமாவோட அப்பா என்னை கன்சல்ட் பண்ணாமல் உன்னையும் செங்காவை அனுப்பிச்சது தப்பு தான். அதனால் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. உனக்கு என்ன வேணுங்கிறதுக்கு நான் மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி அறையும் குறையுமா இல்லாமல் மனுஷனாக மிருகமாக பாதி பாதியை இல்லாமல் முழுசாக வாழ ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் காங்க்சி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த நேவி மாஸ்டருக்கே அழுக வந்துடும். அப்போதான் இன்னொன்று ஸ்ட்ராங்காக கேட்பாரு, எங்கள் கூட எங்களுக்குள்ளே ஒருத்தனா நீ வாழணும்னு ஆசைப்படுற இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணான்னு தெரியல. வெளியே வந்து தாமா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ காங்க்சி வந்துடுவாங்க. வந்த காங்க்சி, எப்படி உன்னால் என் பக்கம் ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்க, தெரியல காங்க்சி என் மனசு சொல்லிச்சு உனக்காக நிற்கணும் பக்கத்தில் நிற்கணும்னு. என் மனசு சொன்னதை கேட்டேன் அப்படின்ட்டு உண்மையில் தனக்கு தோன்றத தாமா சொன்னதும் தாமாவை வச்ச கண்ணு வாங்காமல் காங்க்சி பார்க்க, அப்போ தான் நேவி மாஸ்டர்கிட்ட என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு காட்டுறாங்க. அவர் கேட்டிருப்பார் இல்லையா, எங்களுக்கு கூட நீ வாழ்கிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனாக வாழ ஆசைப்படுறேன், என்னை நேசிக்கிற ஒரு உயிரை மனசார நான் நேசிக்கணும், அப்படி நான் நேசிக்கக்கூடிய ஒரு உயிரோட அந்த உயிரோட காதலோட வச்சு அந்த உயிருக்கு வயசாகி சாகிற மாதிரியே நானும் அந்த உயிரோட வயசாகி சாகணும். நான் நேசிக்கிற அந்த உயிருக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையும் அந்த மூப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கணும். இதுதான் என்னோட அதிகப்படியான ஆசை அப்படின்னதும், சே ரொம்ப சாதாரணமான விஷயம், வயசாகி சாகிறது அப்படிங்கிறது சாதாரணமாக மனுஷனாக பிறந்தவங்களுக்கு நடக்கிறது, அப்படி வயசாகி சாகிறதே தனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையை வச்சுருக்கானே அப்படின்ட்டு நேவி மாஸ்டரே கண் கலங்கியிருப்பாங்க. அப்போ தாங்க காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேங்ஸ்டரை காட்டுறாங்க. அவன் சாகவெல்லாம் எழுந்துக்கிட்டான், முன்னாடி நெருப்பெல்லாம் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க, காங்க்சி கத்தி எடுத்தது இவனை கொல்றதுக்காக கிடையாது, காங்க்சிக்கு தோற பவர் இருக்கே, கையை எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை கொஞ்சம் அந்த காயத்து மேலே விட்டதும் இருந்த இடம் தெரியாமல் காயம் ஆறி போயிடுது. நான் அதை ஏன் பண்ணுறேன்னு தெரில, உன்னால் தான் இத்தனை பிரச்சனையோ, பட் இருந்தாலும் உன்னை கொல்ல எனக்கு மனசு வரலன்னு காப்பாற்றிட்டு போயிருப்பாங்க. ஸோ கும்மிகோவாவே மாறினா கூட காங்க்சிக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷத்தனமாக போகிறதில்ல. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் செங்காவை ரெடி பண்ணி அந்த வில்லன் கிட்ட கூப்பிட்டு வராங்க. அந்த விபச்சார விடுதியில் கிடையாது, வில்லன் இப்போ இருக்கான் இல்லைங்களா, அந்த 100 வருஷம் பழமையான விடுதி, அங்கே கூப்பிட்டு வராங்க. என்னை விடு, எங்கள் அண்ணனை காப்பாற்றணும், நான் போகணும், எங்கள் அண்ணன் என்னையும் விட்டுரு, நீயும் இங்கே இருந்துக்கோ, எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கேட்க, உன் அண்ணன் என்கிட்ட தான் இருக்கான், அவனை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கேன், அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா எனக்கு நீ வேணும், உன்னை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் எது கேட்டாலும் தரேன், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் அப்பாவை நான் கொல்லலை, உங்கள் அம்மாவையும் நான் கொல்லலை, உங்கள் அம்மா அவளாவே சூசைட் பண்ணிக்கிட்டா, உன்னை காப்பாற்றணும், உனக்கு எல்லாம் வேணும்னா உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ, அதுக்கான வழிமுறைகள் எம்பாரசிங்காக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காத, இன்றைக்கி நீ எனக்கு சொந்தமாயிட்ட அப்படின்னா மொத்தமாக நான் உனக்கு சொந்தமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்காவை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்க, அங்கே சிறையில் இருக்கக்கூடிய டீசோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் தாமா தப்பாவை பார்க்க வந்து, அப்பா அந்த கு ஃபேமிலி புக்கை தேடுறதுக்கு காங்க்சிக்கு ஹெல்ப் பண்ணப்பா, அவன் முழு ஹியூமனாக மாறினப்பா, அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே ஒரு மைண்டில் ஓடுது, அவன் மனுஷனாக மாறிட்டான், அவங்க அப்பாவை கொண்டது நானு தெரிஞ்சுக்கிட்டான், உன் மனசும் வாழ்க்கையும் என்னமோ ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் காங்க்சிக்கு தாமாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உருவத்தை பார்த்து எல்லோரும் நம்மளை கொல்ல கூட ரெடியாக இருந்தாங்க, ஆனால் அவ்வளோ தைரியமாக நம்ம கையை பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம மேலே அவளுக்கு என்ன அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அப்படி நம்ம சைடு அவள் இருந்தால் அவளுக்கு என்ன கிடைக்க போகுது, மேலே தப்பு இருக்காது, இது என் தப்பு இல்லை, நான் எப்படி நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமா பற்றி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் விடியவும் செஞ்சிருச்சு, வில்லனோட இடத்துல தான் காட்டுறாங்க, வில்லன் வந்து செங்காவை ரேப் பண்ணிட்டான், ஆனால் செங்காவுக்கும் வேறு வழி இல்லை, அவள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ வெளியிருந்து சவுண்டு, வில்லன் இந்த மாதிரி அவங்க செங்காவோட அண்ணன் டீசோவை கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னதும் செங்கா திரும்பி பார்க்க, எம்பாரஸாக ஃபீல் பண்ணாத, நேற்று உன் அண்ணன் உயிரை நீ தான் காப்பாற்றிருக்க, அது அவனுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. அண்ணன் வரதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆட்கள் டீசோவை கூப்பிட்டு வந்துட, அந்த நிலமையை பார்த்து டீசோவுக்கு நெஞ்சமெல்லாம் சுக்கு நூறாக வெடிச்சிருது, தங்கச்சி காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு போராட்டினான், அதுக்கு காங்க்சியை கூட பலி கொடுக்க ரெடியாக இருந்தான், கடைசியில் காங்க்சி இப்போ உயிரோடு இருக்கான், காங்க்சிக்கு எதுவும் ஆகலை, ஆனால் செங்காவோட வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. செங்கா நீ இங்கே என்ன பண்ணுற, என்ன பண்ணுறேன்னு கேட்க செங்காவால் என்ன சொல்ல முடியும், அழுதுகிட்டே போகிறப்போ அவ்வளோதான், டீசோ உடஞ்சி போயிடுறான், எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி வாழை எடுத்துகிட்டு வரப்போ வில்லனோட அடியால் பிடிச்சி சாகடிக்கிறது இல்லை, இதை பாரு இந்த ஒரு வாட்டி உன நான் மன்னிச்சிடுறேன், ஏன்னா நேற்று நைட்டும் தங்கச்சி கூட நான் ஒன்றா இருந்ததுக்காக, எல்லா டைம் இதே மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் எழுந்து போக டீசோ அந்த இடத்த பார்த்துட்டு கதறி கதறி அழறான். வில்லனோட வீட்டிலேருந்து கிளம்பின செங்கா அந்த ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துக்கு தான் வரான், அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் அவளை கிண்டல் பண்ண பதிலுக்கு கிண்டல் பண்ணி விட்டுட்டு, இங்கே இருக்க வர ஆம்பளைங்களை மயக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை நினச்சிக்கிட்டீங்கன்னா இங்கேயே இருந்துக்கோங்க, அதையும் தாண்டி எந்த இடத்துல நாம் இருக்கோம் அப்படிங்கிறதையும் தாண்டி செய்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு செங்கா பாட்டுக்கு உள்ளே வர ஹெட்லடிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, செங்கா அவளாக இந்த இடத்துக்குள்ளே வரா, அவளாகவே வரான் அப்படிங்க ஹெட்லடி பதறி அடிச்சு போகிறாங்க. ஹெட்லடி முன்னாடி செங்கா வந்து நின்று, ஹெட்லடி
நான் வாழ ஆசைப்படுறேன். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எதையும் பாதுகாக்கிறதுக்குன்னு என்கிட்ட எதுவும் இல்லை. அதுக்கப்புறந்தான் வாழணுங்கிற வெறியே வருது. ஒருவேளை இதை நான் ஃபஸ்ட்டே இழந்திருந்தா வாழணுங்கிற வெறி எப்போ வந்திருக்குமோ? அதை பற்றியெல்லாம் யோசிக்க விரும்பலை. எதை பற்றியும் யோசிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் நடந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நேற்று நைட் என் வாழ்க்கையிலே ரொம்ப கொடூரமான ஒரு இரவு. அதையும் நான் கடந்து வந்துட்டேன். நான் வாழணும் அப்படிங்கிறாங்க. கெட்டடிக்கு புரிஞ்சு போச்சு. நேற்று நைட்டு வில்லன் இந்த புள்ளி ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அந்த டீசோ விட்டுட்டாங்க இல்லையா? தானே அந்த செங்கா பொண்ணு கேட்டுக்கிட்டது. அதனால கொல்லாம் விட்டுட்டாங்க. அவன் பாட்டுக்கு தட்டுத்தட்ட மாதிரி அகாடமிக்கு வரான். வந்தவன் தாமாவோட அப்பா மாடு வந்து நிற்க அவர் ஆடி போய்ட்றாரு. என்ன சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். நேற்று காங்சி கும்மிக்கோவ மாறினப்போ அப்படி நெஞ்சு கிழிச்சிருப்பார் இல்லையா? அப்படியே தட்டு தடு மாதிரி முட்டி போட்டு உட்கார என்ன ஆச்சு டீசோ? ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க நீ தான் அவனை வைல்டாக மாற்றிட்டியம்மா. காங்சி கையில் இருந்த பிரேஸ்லெட்டை நீ தான் எடுத்தியம்மா. எதுக்கடா இதெல்லாம் பண்ண? என்னடா நடக்குது அப்படிங்க? போயிடுச்சு மாஸ்டர், எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் என் அப்பாவை காப்பாற்ற முடியல, அம்மாவை காப்பாற்ற முடியல. என் தங்கச்சியை சாக விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அதை விட கொடுமையான ஒரு சம்பவத்தை அவள் லைஃப்பில் நடக்க விட்டேனே நினைக்கிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அளப்போ இதெல்லாத்தையும் வெளியினு காங்சி பார்க்குறாங்க. காங்சி கிட்டக்குன்னு நேற்று துரோக பண்ணதான் ஞாபகம் வருது. எல்லாருக்கிட்டையும் ட்ராப் பண்ணி மாட்டி விட்டது, கையிலிருந்து பிரேஸ்லெட் எடுத்தது, கொல்ல வந்ததுன்னு அதுதான் ஞாபகம் வருது. இவனை பார்க்கக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அப்போது இறந்து போகிற சமயத்தில் பிஸ்னஸ் மேன் சொல்லியிருப்பார் இல்லையா, என் பையன் டீசோவையும் பொண்ணு செங்காவையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும், நான் உன்னை பெக்கலைனாலும் நீ எனக்கு பையன் மாறிடா பார்த்துப்பியான்னு சாகிற டைமில் கூட வாக்கு வாங்கியிருப்பார் இல்லையா? அது ஞாபகம் வர உள்ளே வந்து டீசோவோட சட்டையை பிடிச்சி தூக்குறப்போ டீசோ வேற எங்கேயோ பார்க்குறான். ஏன்னா காங்சியை பார்த்தா டீசோட அந்த மந்திர கட்டி இன்னும் போகலை. காங்சி அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் காங்சி இருந்துட்டு பாருடா என்ன துரோகி, நேற்று என்னை முதுகில் குத்துன வந்தானே நீ, என் கூட பிறந்த பிறப்பாதாண்டா நான் உன்னை நினச்சேன். எல்லாத்த விட நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா வளர்ந்தவங்க. உன்னால் எப்படிடா அதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன என்னை கொல்லணுமா? கொன்னுக்கோ, ஆத்திர அடங்கிடுமா, மந்திர கட்டு போயிடுமா, பண்ணுடா அப்படின்னதும் டீசோ வந்து காங்சியை பார்த்ததும் கோபத்தில் வாயிலையும் பொழுக்கு பொழுக்குன்னு குத்துறாங்க. காங்சி எதிர்த்து போராடுறதில்ல. தாமாவோட அப்பாவும் காங்சி என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அமைதியாயிடுறாங்க. சவுண்டு கேட்டு தாமாவும் பாடி கார்டு வராங்க. தடுக்க ட்ரை பண்ணுறப்போ தாமாவோட அப்பா தான் அமைதியாக இருங்கன்னு கையமர்த்திடுறாங்க. டீசோ நல்லா வாயிலே குத்திட்டே இருப்பான். புலக்குன்னு ரத்தமெல்லாம் வந்துருச்சு காங்சிக்கு. இன்னொரு அடி கொடுக்கலாம் அப்படின்னு வர்றப்போ காங்சி நேருக்கு நேராக பார்க்க அவ்வளோதான் டீசோ, இது கடைசி அடியாக வச்சுக்கோ, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா துரோகமும் முடிஞ்சு போச்சு, உன்னோட மந்திரக்கட்டும் முடிஞ்சு போச்சு, என் மனசில் இருந்த வலியும் போயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் உன் மனசில் இந்த வன்மை ஏற்படுறதுக்கு நானும் காரணமாக இருந்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் தீந்து போச்சு. இல்லை இவ்வளோ வாட்டி அடித்தவன் இன்னொரு அடிக்கு யோசிக்கிற பார்த்தியா, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆமாம், அதுக்கு மேலே டீசோ அடிக்கிறது இல்லைங்க. முட்டி போட்டு உட்காந்து கதறி கதறியால் அங்கே சுற்றி இன்னும் பார்க்குற எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. டீசோலாம் காங்சியை கட்டி பிடிச்சிட்டு அழறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சமையல் கடை தாத்தா இருப்பார், டீச்சர்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தாமாவோட அப்பா பேசுகிறாங்க. யாராலையுமே அந்த மந்திரக்கட்டு டீசோக்கு போட்டதை எடுக்க முடியாது. மந்திரக்கட்டு போட்டவன் தான் எடுக்கணும், இல்லைன்னா டீசோ மந்திரக்கட்டு போட்டோன்னா கையால் கொல்லணும். ஆனால் காங்சி அழகாக ட்ரிக் பண்ணி டீசோட மந்திரக்கட்டை எடுத்துட்டான் அப்படின்னதும் எனக்கு தெரியும் அந்த திருட்டு ராஸ்கல் கிட்டே ஏதோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்ல, இதுக்கப்புறமாக நாலு மாஸ்டர் சேர்ந்தது சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு தாமாவோட அப்பா சொல்கிறாங்க. தாமாவோட அப்பா இந்த அகாடமி ஆரம்பிச்சிருந்தாலும் ஃபோர் மாஸ்டர்ஸ் இருக்காருங்க. ஃபோர் மாஸ்டர்ஸ் யார் யாரும்னு சொல்லிட்டு தெரில. அவங்க நாலு பேர் தான் இங்கே முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது. தாமாவோட அப்பாவே அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடப்பாங்க. அப்போ ஃபோர் மாஸ்டர்ஸ்க்கு வேலை வந்துடுச்சுன்னு டீச்சர் சொல்ல வில்லனுக்கு இதெல்லாம் தெரிய வருது. ஸோ தாமாவோட அப்பா அந்த அகாடமிக்கு ஓனர் மாதிரி கிடையாது. ஃபோர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அது யார் யாரும் கண்டுபிடிக்கணும். ஜப்பான் நாட்டை சேர்ந்து சில பேர்லாம் வருவாங்க. அவங்களுக்கு பணமும் தேவைப்படுது, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் அடுத்தடுத்து பிளான் போட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் தாமாவும் பாடி கார்டும் வராங்க. காங்சியை பார்த்து தாமா இதுக்கப்புறம் என்னோடய ட்ரைனிங்க்கு நான் தான் இன்சார்ஜ், இந்தா இந்த சாக்கு மொத்தமும் இந்த பட்டாணி இருக்குது, மொத்தமாக இன்னும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கிறாங்க, இது ட்ரைனிங் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆமாம் பொறுமை கண்ட்ரோல் இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீயும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் அந்த வில்லன் இருக்கக்கூடிய விடுதிக்கு ஒரு பல்லாக்கு வருது. ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க வராங்க. ஜப்பான் நாட்டை சேர்ந்து செல்வந்தர்கள்கிட்ட இவங்க கொஞ்சம் பழக்க வழக்கம் வச்சுருப்பாங்க, பணமெல்லாம் கொடுப்பாங்க. கொரியா நாட்டை பற்றின சில விவரமெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸு, நாட்டோட ரகசியம், போர் திறன் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க வராங்க. அங்கே பல்லாக்கில் ஒரு லேடி இருக்காங்க. இவங்க யாருங்கிறதுக்கு அந்த செல்வந்தரோட மனைவி, அவருக்கு பதிலாக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த பட்டாணியை ஒவ்வொன்றா எண்ணிகிட்டே இருப்பார் காங்சி. பக்கத்தில் தாமா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது காட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம், அந்த லேடி வந்திருக்காங்க இல்லைங்களா பல்லக்கில், அவங்க க்ரீப்பியாக சிரிக்க காட்டுக்குள்ளே நம்ம வில்றங்க இறந்து போனதுக்கப்புறமாக அங்கே இருக்கிற செடி போதரெல்லாம் ஒரு மேலே அப்படியே படர்ந்துருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ரெட் கலரில் ஒரு கண்ணு முழிக்குது. அது வில்றங்கா யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் காங்சிக்கு என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காட்டையே திகிலாக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.